2001 சோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் IBPS ல இருந்து கிளர்க் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு பிரஸ் ரிலீஸா கொடுத்திருந்தாங்க, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. சோ கண்டிப்பா சீக்கிரமா இந்த வேகன்சி வரப்போகுது, சோ எல்லாரும் ரெடியா இருக்கோங்க அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு அஃபீஷியலா PDF ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த PDFயும் என்ன இருக்கு, அதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஓகேவா? சோ எக்ஸாமினேஷன் வந்து எப்போ ஷெட்யூல் பண்ணிருக்காங்க அப்படின்றது பாத்துக்கோங்க. செப்டம்பர் 2022 இல்லைன்னா அக்டோபர் 2022. இந்த இயர் செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர்ல உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே IBPS பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆகுறவங்க எல்லாருக்குமே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். சோ அதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து July 1 ல இருந்து 21st July வரைக்கும் லாஸ்ட் டேட். லாஸ்ட் டேட் அப்படின் போது சோ அதான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். சோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஃபீஸும் நீங்க அதுக்குள்ள பே பண்ணணும். சோ ஃபீஸ்க்கு தனியா டேட் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணிருக்கணும் இன்னையில இருந்து 21st தேதி வரைக்கும். சோ ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் வந்து அஃபீஷியல் வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பாக்குறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சோ பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் நம்ம சொன்ன மாதிரி 21 அண்ட் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட கால் லெட்டர் ஆகஸ்ட்ல அண்ட் ட்ரைனிங் ஆகஸ்ட்ல இருக்கும் அண்ட் எக்ஸாமினேஷனும் ஆகஸ்ட்ல இருக்கும். சோ அதுக்கு என்ன அர்த்தம், செப்டம்பர் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், மற்றபடி உங்களோட ஹால் டிக்கெட் அண்ட் அதை பத்தின டீடைல்ஸ் வென்யூ இது எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டிங்ல கிடைச்சிரும். ஓகேவா? சோ ரிசல்ட் வந்து செப்டம்பர் இல்லைனா அக்டோபர்ல வந்துடும். அண்ட் தென் அக்டோபர் முடியும் போது உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துடும். April 2023 நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங்கே உங்க கையில கிடைச்சிரும். ஏஜ் லிமிட் அப்படின்றது 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 28. ஓகே, மினிமம் 20, மேக்ஸிமம் 28 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி, கண்டிப்பா டிகிரி இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்றபடி உங்களோட ரிலாக்ஸேஷன் டீடைல்ஸ்லாம் இங்கே இருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளோ வந்து வேகன்சி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுமையா பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீம், எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போது மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஸோ இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இங்கிலீஷ் இருக்கும், நியூமரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி. ஓகே, ஆப்டி தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. அண்ட் 30, 35, 35 இதான் மார்க்ஸ். ஸோ இங்கிலீஷ் 30, நியூமரிக்கல் அபிலிட்டி 35 அண்ட் ரீசனிங் அபிலிட்டி 35, டோட்டலாக 100 மார்க் இருக்க போகுது. அண்ட் அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதே மாதிரி ரீசனிங் ஆப்டிடியூட் அபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாமே உங்களுக்கு இருக்க போது. அண்ட் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மார்க்குக்கு. ஓகேவா? 190 க்வெஸ்சன், 200 மார்க்குக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் இருக்க போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன லாங்குவேஜில் டெஸ்ட் இருக்க போது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுல இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்லையும் இருக்க போது. ஸோ தாராளமாக நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷனோட ஹால் டிக்கெட் ஆகஸ்ட்ல வரும். வரும்போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவு டு அப்ளை, 1st தேதியிலேருந்து 21st தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய சிக்னேச்சர், லெஃப்ட் தம், லெஃப்ட் கட்டவரலுடைய ரேகை, ஓகேவா? ஸோ அது இருக்கணும். அண்ட் நீங்கள் எழுதி டிக்ளேர் பண்ணது, எழுதி சைன் பண்ணது இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ உங்களோட சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. ஸோ என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியணும். எதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கறது கூட ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ். அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அண்ட் ஃபீஸ் என்ன அப்படின்னா 175 ரூபாய். யாருக்குன்னா SC ST PWBD ex-servicemen-ஆ இருக்கீங்க நான் மட்டும்தான் இந்த காஸ்ட். ஓகேவா? மற்ற எல்லாருக்கும் 850 ரூபாய். ஸோ 850 ரூபாய் கண்டிப்பாக இருக்கணும். ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்சோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பேங்க்லையும் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் லிஸ்ட் ஆஃப் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இது எல்லா பேங்க்லையும் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த எல்லா பேங்க்லையும் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்கு, எந்தெந்த ரீஜனில் இருக்குன்றத பார்த்துலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் 0 தான் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து ஆந்திரப்பிரதேஷ், மொத்தமே 7 வேகன்சி தான் உங்களுக்கு இருக்கு. சாரி, மொத்தமே உங்களுக்கு 209 வேகன்சி இருக்கு. ஸோ இங்கே இருக்க தான் டோட்டல். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க தான் டோட்டல். இது கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க, அது எந்தெந்த பேங்க்ல இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடுக்கும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். ஸோ தமிழ்நாடுக்கு என்னென்ன பேங்க்ல வேகன்சி இருக்கு அண்ட் என்னென்ன பேங்க்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றது சென்னை வந்துடும். அண்ட் சென்னை பாண்டிச்சேரி அங்கெல்லாம் இருக்கும். ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 வேகன்சி தான் இருக்கு. அந்த 2 வேகன்சியும் கனரா பேங்க்ல தான் இருக்கு. கேரளா பேங்க் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில தான் அந்த 2 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து தமிழ்நாடுக்குரியது. ஓகேவா?
ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 288 வேகன்சி இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகன்சி கிடையாது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 17 வேகன்சி அண்ட் கனரா பேங்க்ல 100 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 62 வேகன்சி, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல 2, யூசிஓ பேங்க்ல 16 இருக்கு, யூனியன் பேங்க்ல 87 இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ பிரிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, விருதுநகர், வெள்ளூர் இந்த இடத்துலலாம் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட், இந்த மாதிரி உங்களோட ரெசியூமே எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த PDF உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அஃபிஷியல் வெப்சைட்க்குள்ளே போயிடலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்க்குள்ளே போனீங்க அப்படின்னாலே புதுசாக ஏதாவது லிங்க் இருக்குது அப்படின்னா நியூ இல்லைனா வாட்ஸ் நியூ அப்படின்ற காலம்ல நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா IBBS உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் இல்லை, அந்த மாதிரி வாட்ஸ் நியூ காலம் தெரியல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா CRP, RRB, CRP, கிளரிக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் CRP கிளரிக்கலை கிளிக் பண்ணு. ஓகேவா, CRP கிளரிக்கலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்கே டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அது ஃபர்ஸ்ட் லிங்க் July 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் July 1 இல்லையா, இன்றைக்கி வந்த லிங்க் தான் அது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.